2021-22 கல்வியாண்டின் நுண்கலை மன்றத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவின் துவக்கமாக முனைவர் பிரதீப் வரவேற்பு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுந்தரராஜன் தலைமை உரை நிகழ்த்தினார். கல்லூரி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் குழு பாடலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைந்தது. இறுதியில் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர் மாதேஷ் நன்றியுரை நிகழ்த்தினார். மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் வள்ளி விழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். ஐம் சூரியபத் மிஸ்ரி. நான் வந்து இந்த ஸ்காட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் காலேஜில் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இன்னாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதில் வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா டான்ஸு, சிங்கிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து தனித்தனியாக போயிட்டு மற்ற காலேஜ் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த மாதிரி ஒரு கிளப் ஆரம்பித்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் நாங்கள் மற்ற காலேஜ்க்கு டீமாக போயிட்டு வின் பண்ணிட்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணி தந்த இந்த காலேஜுக்கு ரொம்ப நன்றி. நான் மாதேஷ், ஸ்காட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் 3rd இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்னு ஓப்பன் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளப்பில் வந்துட்டு ஓரியேஷன், டான்ஸ், குரூப் டான்ஸ், அதுக்கப்புறம் ரங்கோலி, டிராயிங், எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீக்கிங், லைப்ரரி குஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணி ஒரு டான்ஸு அப்புறம் ஒரு சாங் இது பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். பிரின்ஸிபல் சார் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் இன்னும் போக போக இந்த கிளப்பை பெருசாக கொண்டு போய் நிறைய அச்சீவ் பண்ணுவோன்னு. இந்த கிளப் எதுக்கு அப்படின்னா, வெளியில் நடக்கிற காம்படிஷனாக இருந்தால் சரி, உள்ளே நடக்கிற காம்படிஷனாக இருந்தால் சரி, ஒரு கிளப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் மொத்தமாக போலாய்ப்போம். சப்போஸ் கிளப் இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தங்களாக வந்து செப்பரேட்டாக நான் இதுக்கு வரேன் அதுக்கு வரேன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிளப் ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணும்போது இந்தந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதனால் எங்களுக்கு வெளியே காம்படிஷன் போகிறக்கும் இல்லை உள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.